நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அன்புக்குரியவர்களே, தோழமையில் உரிமை காப்போம், ரைட்ஸ் இன் சொலிடாரிட்டி. காலத்தின் அவசியம், காலத்தின் கட்டாயம் இன்றை அமையாதது, தேவைதான். ஆக இதனுடைய கருபொருள், ஏன் நாம் இந்த காலத்தில் இந்த நாளில் இந்த சூழ்நிலையில் வருகை தந்திருக்கின்றோம், இதனுடைய மையம் என்ன, அவசியம் என்ன என்பதை நமக்கு எடுத்துரைக்க, அறிமுக உரையாக நமக்கு வழங்கிட நம்முடைய பாசத்திற்குரிய மேதகு பேராயர் மற்றும் தமிழக ஆயர் பேரவையுடைய தலைவர் மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய அமர்வு இறைவன் நமக்கு அளித்த ஒரு பெருங்கொடையாக நான் கருதுகின்றேன். முதலிலே இத்தகைய நிகழ்வுகளிலே பங்கு பெற வந்திருக்கும், இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்களையும் அருட்சகோதரியையும் அருட்தந்தை அனைவரையும் அன்புடன் அழைப்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். தமிழக சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக சிறப்பாக தன்னுடைய பணியை எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொண்டிருக்கும் உயர்தரு பீட்டர் பல்போன்ஸ் சகோதரர் அவர்களே, தமிழக ஆயர் பேரவையின் முக்கியமான அங்கமாக இருக்கின்ற லீகல் செல் என்ற ஒரு அமைப்பின் செயலராக இருந்து திறம்பட பல வகையில் நமக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற அருள்பணி முனைவர் சேவியர் அருள்ராஜ் மூத்த வழக்குரைஞர் அவர்களே, வடைக்கிளை மாதா சபை தலைமை சகோதரியாக பல்வேறு திறமைகளை கொண்டு திறம்பட அவர்களது சபையில் இருக்கின்ற அருட்சகோதரிகள் மட்டுமல்ல தமிழக திரு அவையையும் அருமையாக கிறிஸ்துவின் அன்பு பணியில் நற்செய்திக்கு சான்று பகர்கின்ற வழியில் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய முன்னெடுப்புகளையும் அருமையாக பாராட்டும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரி மரிய பிலோமின் அவர்களே, சிஎஸ்ஐ வேலூர் பேராயத்தை சார்ந்த முனைவர் சகோதரர் ஐசக் கதிர்வேல் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இந்த நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் அன்பு இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, குருத்துவ கல்வி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீரும் அருளும். இன்றைய இந்த அமர்வின் அடிப்படையான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த மாதம் 3ஆம் தேதி மதுரையிலே நடந்த ஆயர் பேரவை கூட்டத்திலே இத்தகைய ஒரு அமர்வை நாம் கட்டாயமாக நடத்த வேண்டும். இதற்காக என்னவென்றால், சில மாதங்களுக்கு முன்பாக மைக்கேல்பட்டியில் நடந்த சோகக்கரமான ஒரு நிகழ்வு, பள்ளி மாணவி லாவணியா எடுத்த முடிவு, அதன் விளைவாக ஏற்பட்ட அனைத்து சச்சரவுகள், சண்டைகள், சவால்கள், குற்றச்சாட்டுக்கள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன என்பதை ஆயர் பேரவையும் அங்கு வந்திருந்த தமிழக துறவர சபையின் அமைப்பாளர்களும் சிந்தித்தோம். அந்த நிகழ்வு நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை, கண் விழிக்கும் ஒரு அழைப்பாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தோம். எனவே இன்றைய அமர்வில் முக்கியமாக முதல் எண்ணமாக நான் உங்கள் முன் வைக்க விரும்புவது,
லாவணியா இறந்த ஒரு நிகழ்வு எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு, அசம்பாவிதம். அதற்காக நாம் வருந்துகின்றோம். அதை அரசியலாக்கவோ ஒரு சமயத்தை தாக்குவதற்காகவோ பயன்படுத்துகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற நாம், இத்தகைய சூழ்நிலை மென்மேலும் மீண்டும் வந்தால் எவ்வாறு அந்த அநீதியான மகிழ்ச்சியற்ற நிகழ்ச்சிகளை சந்திக்க முடியும் என்பதை ஒரு அழைப்பாக எடுக்கின்ற ஒரு விருப்பமில்லாத நிகழ்வு என்ற எண்ணத்திலே நாம் இன்றைய அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம். எனவே முதல் எண்ணம் இது, நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி நாம் பேச இங்கு வரவில்லை. முடிந்துவிட்டது. சிபிஐ அதை பற்றி ஆவண காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி பல நிலைகளிலே தேவையான அனைத்து உண்மைகளையும் பிறர் தருகின்ற கருத்துக்களையும் அங்கு கண்டவர்கள் கூறிய தங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து ஒரு முடிவு வரும், நல்ல முடிவு வரும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எனவே இந்த அமர்வானது கண்டனம் கூட்டம் கிடையாது. கண்டனம் கூட்டம் போகிறதுன்னா வெளியே போய் உட்கார்ந்துருக்கணும். நம்ம அந்த நிகழ்வு வந்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றது என்பதை உணர உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாவதாக, இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத, குற்றம் சாட்டப்படுகின்ற எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற பலர் நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் நாம் இன்று இரண்டாவதாக சிந்திக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், நாம் ஆற்றுகின்ற பெரும் தொண்டு சமய சார்பற்ற தொண்டு. பொது நலனுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக சகோதரர் பீட்டர் அலுபோன்ஸ் பேசும்போது சொல்லியிருந்தேன், நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, கல்விக்கூடங்களின் மூலமாகவும் மருத்துவ சேவையின் மூலமாகவும் சமூக பணியின் மூலமாகவும் மனம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம். அதை செய்யாமல் விட்டுட்டோம். அந்த காலத்திலே 2000 வருஷங்களுக்கு முன்னால் வந்த சமயத்தில் ஆரம்பித்திருந்தா இன்றைக்கி இந்த நாடே கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கும் இல்லையா? அதை நாம் செய்யவில்லை. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ அறநிலை. மக்கள் வாழ்விற்கு கல்வியையும் மருத்துவத்தையும் சமூக பணியையும் செய்வதுதான் நமது பணி. அதைதான் சமய சார்பற்ற பணியாக அன்றிலிருந்து இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். சமய சார்பற்ற பணி மட்டும் கிடையாது, பொதுநல பணி. எந்த விதமான ஒரு வேறுபாடு அன்றி, டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருப்பார் அடிக்கடி சொல்வார் தன்னுடைய உரையில், இது வந்து சமயத்தை சார்ந்த ஆணையம் மட்டும் கிடையாது, மொழியை சார்ந்த ஆணையம் மட்டும் தெரியாது, கலாச்சாரத்தை சார்ந்த ஆணையம் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்க்கின்ற ஒரு சிறுபான்மையர். எங்கெங்கு சிறுபான்மையர் மொழியாலோ மதத்தாலோ கலாச்சாரத்தினாலோ ஒரு கம்யூனிட்டினாலோ மைக்ரன்ஸ் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களது நன்மைக்காக அவர்களது தேவைகளுக்காக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வதற்குத்தான் இந்த ஆணையம் இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. அதை தான் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் செய்திருக்கணும். வேலூருக்கு போயிருந்தேன், ஒரு நிகழ்வு, அருமையாக டான்ஸ் ஆனாங்க 53 பிள்ளைகள். அது முடிந்த பிறகு வந்து அங்கே இருக்கின்ற பங்கு தந்தையின் கூறினார், இதில் 8% கூட கிறிஸ்தவம் கிடையாது, ஆன்ன பிள்ளைகள்லான்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான் நம்முடைய பணி. சமய சார்பற்ற பொதுநல தொண்டை தான் நாம் செய்திருக்கின்றோம். எனவே இரண்டாவது கருத்து, இந்த நாளிலே நாம் எடுத்து பிறருக்கு கூறி தெல்ல தெளிவாக நம்முடைய நிலைப்பாட்டை கூற வேண்டுமென்றால், இன்றைய அமர்வு நாம் செய்கின்ற அனைத்து சமய சார்பற்ற தொண்டுகள் அனைத்துமே எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மதமோ
தனிப்பட்ட எண்ணத்திற்காகவோ மத மாற்றத்திற்காகவோ இவைகளை நாம் செய்யவில்லை என்பதை எடுத்து கூறுகின்ற ஒரு அமர்வாக இது இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது வருங்கால நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு எதுவுமே தெரியாது. படிக்கடி பல நிகழ்வுகள் நடக்கின்றது. ஒரு இயற்கை நிலவாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்டாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதையும் எடுத்து கலர் பூசி அதற்கு வேற வகையான ஒரு எண்ணத்தை கொடுத்து விமரிசனத்தை கொடுக்கும் பொழுது தான் இத்தகைய சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே மூன்றாவதாக இன்று நாம் சிந்திக்க வந்தது எது என்றால், நாம் செய்கின்ற இந்த அவர்மின் மூலமாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் தமிழக அளவிலும் வி ஹாவ் டு ஸ்டார்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப். வருகின்ற இன்னல்களை சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு குழு மறை மாவட்ட அளவிலும் சரி தமிழக அளவிலும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எங்கு எது நடந்தாலும் இந்த குழு தன்னுடைய பணியை பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பதற்கு முன்பாக அங்கு சென்று செய்யக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும் பொழுது பல சமயங்களிலே தேவையற்ற தவறுகளை நாம் தவிர்க்க முடியும். எனவே மூன்றாவது கருத்து, இந்த மூன்று கருத்துக்களையும் சிந்தித்து ஆராய்ந்து இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு பேச்சாளர்களின் மூலமாக அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி நாம் எவ்வாறு வருகின்ற காட்களிலே நம்முடைய சமய சார்பற்ற பொதுநல பணியை கிறிஸ்து விரும்பியபடி நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். எனவே கண்டன கூட்டம் கிடையாது. நாம் செய்கின்ற பணி மத சார்பற்ற பணி, மத மாற்றத்திற்காக செய்கின்ற பணி கிடையாது. மூன்றாவதாக, வருங்காலத்தில் நாம் இத்தகைய நிலையில் தள்ளப்பட்டால் எவ்வாறு ஒரே குடும்பமாக நல்ல எண்ணம் கொண்ட அனைவரையும் சகோதரத்துவத்தில் தோழமையில் உரிமை காக்குகின்ற வழியை கண்டுபிடிக்க இந்த அமர்வு நமக்கு உதவியாக இருக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டு இன்றைய பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். இதன் மூலமாக நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்ற எண்ணத்துடன் இறைவனின் அருளையும் அன்னை மரியாளின் வழிகாட்டுதலையும் ஏற்று இந்த அமர்விலே பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சமயத்திலே ஏனைய மதத்தை சார்ந்த அன்பர்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். சகோதரத்துவ நிலையில் நாம் அனைவரும் இந்தியர்கள், எல்லோருக்கும் சமமான உரிமை இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவர்களையும் தனிப்பட்ட விதத்தில் நான் வரவேற்கும் பொழுது அவருடைய எண்ணமும் அவருடைய எதிர்பார்க்கும் இந்த சமய சார்பற்ற சேவையில் அமைகின்ற ஒரு எண்ணமாக எதிர்பார்ப்பாக அமைய அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நம்முடைய கிறிஸ்துவத்தின் நிலைப்பாடு என்ன? சமய சார்பற்ற தொண்டே நாம் செய்யக்கூடிய தொண்டு என்று அருமையான சிந்தனையை இன்றைய கால சூழ்நிலையில், இது ஒரு கண்டன ஒரு போர் கூட்டம் அல்ல, மாறாக நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளில் தோழமையில் பங்கெடுப்போம் என்று அழகாக சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் பகிர்ந்து கொண்ட நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயரும் தமிழக ஆயர் பேரவின் தலைவருமாகிய மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கு கரவழி எழுப்பி நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களாக தெரிவிப்போம். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.